வாங்க நம்ம இன்னைக்கு கள்ள சுண்டல் பார்க்கலாம் இலக்கடலை சுண்டல் இது கொஞ்சம் காஞ்சிருந்துச்சு பச்சை கடலை ஒரு 2 மணி நேரம் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் குடிக்கிற தண்ணி தான் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்கிட்டு இதல கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நீங்க எவ்வளவு கல்ல எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இத அடுப்புல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரா இருந்தா ஒரு 3 விசில் விடுங்க பிரஷர் இறங்கனானே எடுத்துக்கலாம் நான் வேக வச்ச கடலையை இங்க எடுத்து வச்சிருக்கேன் 3-4 பட்டை மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு கரம் மசாலா பெருங்காயத்தூள் துருவின தேங்காய் வெங்காயம் கருவேப்பிலை எண்ணெய் தாளிக்க கடுகு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ்ங்க ஆனா ரொம்ப ஹெல்தியானது கண்டிப்பா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ சட்டி நல்லா சூடேறிடுச்சு நம்ம கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடேறட்டும் அப்ப கடுகு போட்டுக்கலாம் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு நல்லா பொரியுது ஃபர்ஸ்ட் நம்ம மிளகாய் போட்டுக்கலாம் அப்பதான் இதோட காரம் எண்ணெயில இறங்கி நமக்கு கல்லையில கொஞ்சம் கார फ्लेவர் கிடைக்கும் இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நான் ரொம்ப ஈக்குவல் சைஸ் எல்லாம் கட் பண்ணலங்க கொஞ்சம் நார்மலா பெருசு பெருசா வாயில கடிபடுற மாதிரி இருக்கணும்ங்கிறதுக்காக இப்படி கட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு சின்ன சின்னதா வேணும் அப்படி நினைச்சீங்கனா கூட நீங்க சின்ன சின்னதா போட்டுக்கலாம் வெங்காயம் வேண்டாம்னு நினைச்சாலும் இது ஸ்கிப் பண்ணிரலாம் இது நல்லா வதங்கட்டும் நம்ம கல்லை ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிறதுனால இது நல்லா வதங்கிடட்டும் ஒரு 2 நிமிஷம் இப்போ பாத்தீங்கனா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம இப்போ வேக வச்சு வச்சிருக்கோம்ல அந்த கல்லையை போட்டுக்கலாம் நான் கடலை குக்கர்ல வேக வைக்கலங்க சாதாரணமாக வெளியில தான் வேக வச்சேன் எனக்கு பியூர்லி 6-7 நிமிஷம் புடிச்சிச்சு ஹைல ஹை ஃப்ளேம்ல இப்போ நம்ம இந்த கல்லையை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு மட்டும் நீங்க பார்த்துட்டு போட்டுக்கோங்க இப்போ என்னோட கல்லையே கொஞ்சம் லேசா உப்பா தெரியுது எனக்கு உப்பு நீங்க ஃபர்ஸ்ட் போடுறதுல கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு உப்பு வேணும்னா கூட நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் போல இதுலயே இருக்கட்டும் இப்படி சும்மா லைட்டா கிண்டி விடுங்க போதும் இப்போ வந்து நம்ம பெரிய பெருங்காயத்தூளும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து மேலே போடக்குள்ள டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் மேலே போட்டிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு அந்த பெருங்காயத்தூள் பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் எண்ணெயிலே போட்டுருங்க அது ரொம்ப பெருசாக உங்களுக்கு ஸ்மெல் வராது ஆனால் கண்டிப்பாக கடலை சாப்பிட்றதுக்குள்ள பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இதுலேருந்து இருக்க வயசுக்கு எந்த ப்ராப்ளமும் அசிடிட்டி அந்த மாதிரி எந்த இதுவும் கல்லையில இருந்து வர்றது நமக்கு தொல்லை பண்ணாமல் இருக்கும் கரம் மசாலா வந்து பியூர்லி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு நிமிஷம் போல ஆயிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல தேங்காய் தேங்காவை நல்லா பரட்டிக்க வேண்டியதுதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்க பரட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்போ எனக்கு இங்கே அடுப்பு ஆன்ல தான் இருக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நம்மளோட டேஸ்டியான நிலைக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு